இதே போல இந்த இது வந்து இது மாதிரி இருக்கும். என்ன என்ன இது? எது? இந்த பருப்பு. பருப்பு தோரம் பருப்பு போட்டிருக்கேன் இல்லையா, மூணு பிடிச்சி போட்டிருக்கேன். அந்த தோரம் பருப்பு, மூணு மிளகா வத்தல், அப்புறம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதோட இப்படி ஒன்று மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி போடுங்க. போட்டு இதை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. யூ மிக்ஸ் இட். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இட்லி தட்டில் வேக வைக்கணும். நல்லா இதே போல இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது மாதிரி இருக்கணும். அப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சம் உண்டு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிக்கும். ஏதாவது ஒரு ஆயில் தடவி, ஆயில் தடவி அதில் வைங்க. இது மாதிரி வைக்கணும். இட்லி தட்டில் இது வேகணும். மீன் வயல் இந்த இடத்துல தான் இந்த இது வெந்துருக்கு. முடிஞ்சிடுது, அதுவும் காமிக்கிறேன். இதை வச்சு இட்லி தட்டில் வச்சு, இது இட்லி தட்டை வச்சு முதல்ல வேக வைங்க. வெயிட் போடக்கூடாது, வெயிட் போடக்கூடாது. ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் வெயிட் போடக்கூடாது. அப்புறம் இங்கே இருக்கிற பீன்ஸ் என்ன வெந்துடுச்சு, எவ்வளோ கலராக இருக்கு, அப்படியே பச்சையாகவே பச்சையாகவே இருக்கும். நல்லா வெந்தெடுத்து, நல்லா வெந்தாச்சு, வெந்தெடுத்து. இப்போ வெந்தோடனே இதை என்ன பண்ணும், இதை இதை எடுத்து அந்த பருப்பு சுளி வெந்தது நல்லா உதுத்து வெந்து அப்புறம் போவோம். இது முடித்தோன்னு போவோம். என்ன பண்ணுது?